ஹலோ யுவர்ஸ் வணக்கம். நான் எம்ஜே மதி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80s-90s தேவைப்படுற ஒரு விஷயம் தான். அண்ட் இந்த விஷயம் பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னடா 80s-90s யூஸ் ஆகிற விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ இருக்கிற வருஷத்துலாம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுக்க போனால் ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஒரு நெகட்டிவ் காப்பி கையில் கொடுப்பாங்க. ஸோ அந்த காப்பியை வச்சு நம்ம எத்தனை வாட்டி வேணால் அந்த ஃபோட்டோவை பிரிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அது கிட்டத்தட்ட ஒரு நாளுக்கு அந்த நெகட்டிவ் காப்பி போய் கடையில் கொடுத்தா நம்ம ஈவினிங் போய் தான் வாங்குற மாதிரி இருக்கும், அடுத்த நாள் தான் கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ இருக்கிற 2K kids பார்த்திங்கன்னா போன 5 நிமிஷத்தில் ஃபோட்டோ காப்பி அண்ட் சாஃப்ட் காப்பியும் எல்லாமே கொடுத்துருவாங்க. நீங்கள் எப்போ போனாலும் 5 நிமிஷத்தில் ஃபோட்டோ பிரிண்ட் வந்துடும். ஆனால் 80s-90s பார்த்திங்கன்னா அந்த ஃபிலிம் காப்பி நெகட்டிவ் இருக்கும். அதை இப்போ எடுத்துகிட்டு போனாலும் கிட்டத்தட்ட ஒரு நாள் ஆகும். ஸோ அதை போய் நம்ம இப்போ கடையில் கொடுத்து இப்போ இருக்கிறதெல்லாம் போனால் யாருமே அதை பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த காப்பியில் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வீட்டிலேருந்தே அதை ஃபோட்டோ காப்பி எடுக்கலாம், நீங்கள் பிரிண்ட்டும் பண்ணலாம் வீட்லேயே. ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க. இந்த ட்ரிக்ஸை பண்ணுறதுக்கு மொபைலில் உங்களுக்கு ஒரு ஆப் தான் தேவை. ப்ளே ஸ்டோரில் போயிட்டு சர்ச் பாரில் கோடாக் ஃபிலிம் ஸ்கேனர்னு டைப் பண்ணுங்கள். இந்த ஆப் வரும். ஸோ இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இந்த ஆப் வச்சு தான் பண்ணி பண்ண போகிறோம். ஆப் இல்லாமல் நீங்கள் கண்டிப்பாக பண்ண முடியாது. நீங்கள் ஆப் இல்லாமல் பண்ணணுன்னா கடைக்கு போய் தான் பண்ணணும். இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டு உள்ளே வந்துடுங்க. ஆப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் காட்டும். 3 ஆப்ஷனில் ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கலர் நெகட்டிவ், செகண்ட் ஆப்ஷன் கலர் பாசிட்டிவ், தேர்டு பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் நெகட்டிவ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கலர் நெகட்டிவ். ஓகே கொடுத்து உள்ளே போயிடலாம். ஸோ அலோ ஆப்ஷன்லாம் கேட்கும், எல்லாத்தையும் கொடுத்து உள்ளே போயிருங்க. உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நார்மலாக கேமரா தான் ஓப்பன் ஆகும். ஓ, நீங்கள் அதில் நீங்கள் ஃபிலிமை காட்டினீங்கன்னா அந்தளவுக்கு தெரியாது. நீங்கள் இப்போ பார்த்தாலே தெரியும். ஓ, டீட்டெயில்டாக உங்களுக்கு கலர் தெரியாது. நீங்கள் ஏடிவில் பார்க்குறது பார்க்குற மாரி தான், ஃபோன் கேமராவில் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ட்ரிக்ஸை பண்ணுறதுக்கு இன்னொரு விஷயம் பண்ணால் தான் நீங்கள் பண்ண முடியும். நார்மலாக நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி கேமராவில் காட்டினா தெரியாது. ஸோ அதை எப்படி பண்ணுறேன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த ட்ரிக்ஸை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு எல்இடி லைட், ஒயிட் பேப்பர் அண்ட் டார்க் ரூம். ஸோ டார்க் ரூமில் இருந்தால் தான் கொஞ்சம் ஃபோட்டோ கிளாரிட்டி நல்லா கிளியராக இருக்கும். வெளிச்சத்தில் வச்சு பார்த்தீங்கன்னா கலரிங்கோ ஃபோட்டோ அந்தளவுக்கு கிளியராக இருக்காது. ஸோ டார்க் ரூம் யூஸ் பண்ணிக்கோங்க. எல்இடி லைட் ஆன் பண்ணிவிட்டு அதுக்கு முன்னாடி ஒயிட் பேப்பர் வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி அந்த வெளிச்சத்தில் ஃபிலிமை காட்டிட்டு இப்போ அந்த ஆப்பில் இருக்கிற கேமரா ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபோட்டோ அந்த மாதிரி கிளியராக உங்களுக்கு கலரிங்கோட தெரியும். ஓ, இதுதான் அந்த ஆப்போட ஸ்பெசிஃபிகேஷன். அண்ட் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பல பேருக்கு. ஏன்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் போயிட்டு ஃபிலிம் எடுத்துகிட்டு போயிட்டு பிரிண்ட் கொடுன்னு சொன்னால் நிறைய பேர் யோசிப்பாங்க. இந்த காலத்துலேயும் ஃபிலிமெல்லாம் எடுத்துகிட்டு வராங்களேன்னு சொல்லிட்டு. ஓ, நீங்கள் கடைக்கு போகிறதோ இல்லை, நீங்கள் வீட்டிலேருந்தே இந்த மாதிரி ஃபோட்டோ காப்பியை கிளியராகவே எடுத்துக்கலாம், கலராக எடுத்துக்கலாம். அதுதான் இந்த ஆப்போட பெனிஃபிட்டு. இப்போது 2வது ஃபிலிம் உங்களுக்கு காட்டுறேன். அதில் என்ன விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு அதேமாரி செட்டப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபிலிம் அந்த வெளிச்சத்துக்கு கொஞ்சம் முன்னாடி டிஸ்டன்ஸில் வச்சுக்கோங்க, அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அண்ட் இப்போ மொபைலில் பாருங்கள், அந்த ஃபிலிமில் இருக்கிற என்ன விஷயமோ அது அப்படியே கலரிங்கோட தெரியுது. ஓ, அந்த ஃபிலிம் கொஞ்சம் தேஞ்சிச்சு, அதனால் இது கலர் அப்படி தெரியுது. மற்றபடி ஃபோட்டோலாம் நல்லாவே இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ நீங்கள் பிரிண்ட் பண்ணால் எந்தளவுக்கு ஃபோட்டோ இருக்குமோ அந்தளவுக்கு கிளியராக இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இப்போ அடுத்து வேறு இமேஜ் வச்சு காட்டுறேன் பாருங்கள். ஃபிலிமில் வேறு ஃபோட்டோ. இப்போது இந்த ஃபோட்டோ பாருங்கள், குரூப் ஃபோட்டோ. இதில் பாருங்கள் நல்லாவே தெரியுது. ஸோ இந்த விஷயம் நிறைய பேருக்கு யூஸாக இருக்கும். ஏன்னா ஃபிலிம் எடுத்துகிட்டு போயிட்டு கடைக்கு போகிறதுங்கிறது நிறைய பேர் யோசிப்பாங்க. ஓ, இந்த விஷயத்தை நீங்கள் வீட்டில் இருந்தே பண்ணிக்கலாம். அதுதான் அந்த ஆப்போட பெனிஃபிட். ஓ, அந்த ஃபிலிமில் இருக்கிற காப்பி அண்ட் இப்போ மொபைலில் இருக்கிற காப்பி உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள். ஓ, ரெண்டுமே ஒரிஜினல் தான். இது எதுவும் ஃபேக்லாம் கிடையாது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த ஆப்லேயே பார்த்திங்கன்னா இன்னும் 2 ஆப்ஷன் பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருக்க பார்த்தேன். 2வது ஆப்ஷன் பார்த்திங்கன்னா கலர் பாசிட்டிவ். கலர் இல்லாத ஃபோட்டோலாம் நீங்கள் கலராக மாற்றலாம். அண்ட் 3வது ஆப்ஷன் பார்த்திங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் நெகட்டிவ். கலர் நெகட்டிவ் வரதுக்கு முன்னாடி பிளாக் கலர் அண்ட் ஒயிட் நெகட்டிவ்லாம் வந்திருக்கு. ஸோ அந்த நெகட்டிவ்லாம் வச்சுருந்தீங்கன்னா அதையும் நீங்கள் ஃபோட்டோவாக காப்பி பண்ணலாம். ஸோ அந்த ஆப்ஷன் தான் 3வது ஆப்ஷன். என்ன வியூஸ் நேரம் வீடியோ பார்த்துருப்பீங்க, வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.